நம்மளோட தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே ஒனில் 89.65 கேஜிஸில் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி டே 50 ஆகுது, 79.65 கேஜிஸ் வந்துட்டேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி 79 தொட்டிருந்தேன், இப்போ 79 பாதிக்கு வந்துட்டேன். அன்னைக்கு இன்னைக்கு எனக்கே இருந்தாலும் இணைந்து இருப்போம் நம்மளோட இனிமோம் இணையத்திலோட. தொடர்ந்து நம்ம சேனல்ல தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம டே 50 இருக்கிறோம். இந்த 50 டேஸ்ல கிட்டத்தட்ட நான் 12 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான். உங்களோட சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் இருக்கிறதுனால என்னால இதை செய்ய முடியுது. என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கீங்க. சோ கண்டிப்பா நம்ம சேர்ந்தே வெயிட் லாஸ் பண்ணுவோம் இந்த தீபாவளிக்கு. நம்ம ஆக்சுவலா என்ன வெயிட் இருக்கோமோ அதை விட கம்மியான சைஸ்ல நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறதா நம்மளோட டார்கெட். சப்போஸ் வந்து நீங்க XXL இருந்தீங்கன்னா XL, XL இருந்தீங்கன்னா L, இந்த மாதிரி நீங்க டார்கெட் சூஸ் பண்ணிக்கோங்க. மனசுல ஒரு சைஸ் கம்மியா நம்ம ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. இப்பயுமே ரொம்ப லேட் கிடையாது, இன்னும் 25 நாள் இருக்கு. 25 நாள்ல கிட்டத்தட்ட 4 கிலோ வரைக்கும் தாராளமா குறையலாம். சோ கண்டிப்பா நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சில எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அது போக பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளோ நாள் பண்ணிருக்க எல்லாரோட கமெண்ட்ஸும் படிக்கும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் பயமாறவும் இருக்கு. என்ன மாதிரி பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்காக எந்த விதத்திலையும் என்னோட டயட்ல வந்துட்டு நான் வந்து தப்பா அதிகமா சாப்பிட்றதோ, என்னோட டயட்டை தவறி நான் வந்து வேற உணவுகள் எடுத்துக்கிறதோ, இல்ல வந்து ஒர்க் அவுட் சரியா பண்ணாம என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணாம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் மோட்டிவேஷனும் எனக்கு இருக்கு. சோ அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நானும் வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எதனால எனக்கு வெயிட் போட்டது அப்படிங்கறத சொல்றேன். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரிதான் நிறைய பேருக்கு வெயிட் போடும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா வீட்டுல நம்ம சாப்பிடக்கூடிய உணவை தவிர வெளியே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போய் சாப்பிடுற உணவுகள்னால ஃபாஸ்ட் ஃபுட்னாலதான் வெயிட் அதிகமா போடும். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து காலேஜ் படிக்கும் போது எனக்கும் அது ஒரு ரீசனா இருந்தது. அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். என் கூட சேர்ந்து வந்து சாப்பிடுறவங்க எல்லாருமே ஜீரோ சைஸ்லே தான் இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் வெயிட் போடும். சோ காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுல உங்க அம்மா சமைக்கக்கூடிய உணவுகளை கரெக்டா சாப்பிட்டாலே வெயிட் நல்லாவே குறையும். இப்ப வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கவங்களை பத்தி பேசினா, எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லாவே வெயிட் போட்டுச்சு. அதுவும் முக்கியமா டெலிவரிக்கு அப்புறம். என்னோட 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வெயிட் போட்டுச்சு. ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு பிறந்து கண்டிப்பா ஒரு 20 கேஜிஸ் கிட்ட நான் வெயிட் போட்டேன். அதே மாதிரி செகண்ட் பாப்பாவுக்கு எல்லாம் 30 கேஜிஸ் கிட்ட வெயிட் போட்டேன். சோ என்னடா 30 கேஜிஸ் அப்படின்னு சாதாரணமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண எனக்கு ரொம்பவே பசி எடுக்கிற மாதிரி தெரிஞ்சது. சோ நான் வந்து என்னோட கலோரி இன்டேக் எவ்வளவோ அதை விட அதிகமா தான் நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா சாப்பிடணும்னு நினைப்பேன், ஆனா என்னால சாப்பிட முடியாது. கம்மியா சாப்பிட்டா ஏதோ பாலே இல்லாத மாதிரி எல்லாம் எனக்கு உணரும், டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால சரி ஓகே என்ன கொஞ்சம் சேர்த்து போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா 30 கிலோ வெயிட் போட்டேன். கல்யாணத்தப்ப நான் வந்து ஒரு 60-65 கேஜிஸ் இருந்தேன். இப்போ வந்து 90 கேஜிஸ் இருந்தேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு தெரியும் 90 கேஜிஸ்ல இருந்து இப்போ வந்து நான் நல்லாவே 12 கேஜிஸ் குறைஞ்சிருக்கேன். நம்மளோட வீடியோ ரெகுலரா பாக்குறவங்க எல்லாருக்குமே அது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பெத்த உடனே வெயிட் போடுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய காமனான விஷயம். ஏன்னா நம்மளோட உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்குது, அதனால வெயிட் போடும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. குழந்தைக்கு ஃபீட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சோ நீங்க அதை ரெகுலரா பண்ணிட்டே இருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிசேரியன் பண்ணனால என்னால ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து என்னால வந்து எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஏன்னா 6 மந்த்ஸ் பீரியர் அப்படிங்கறது வந்து ஒரு ரெக்கவரி டைம். நம்மளோட உடம்பு வந்து அதுக்கேத்த மாதிரி பாடியை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நார்மல் டெலிவரியா இருந்தாலுமே ஒரு 6 மாசம் நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா பிசிக்கலாவும் மென்டலாவும் நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துகிட்டு இருப்போம். அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு 6 மாசம்ன்றது நல்லவே ஒரு சூப்பரான கேப். நீங்க நார்மலா இருந்தாலும் சிசேரியனா இருந்தாலும் சரி, 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களோட வெயிட் லாஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க 1 வருஷம் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல நீங்க வந்து வெயிட் போடுறீங்கன்றத பத்தி எல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க, ஃப்ரீயா இருங்க. ஒன்ஸ் நீங்க ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க தீவிரமா செய்ய ஆரம்பிக்கணும்.
அடுத்தது பாத்தீங்கன்னா நானும் ஃபீடிங் மதர் தான். சோ நான் ஃபாலோ பண்றது எல்லாத்தையுமே எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு பண்ற முக்கியமான விஷயம், நம்ம வந்து சமைக்கும் போது என்ன பண்றோம் அப்படின்னா வீட்டுல எல்லாருக்கும் சமைக்கிறோம் அப்படின்றனால மத்தவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் காரம் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து உப்பு போட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்னென்னலாம் போடுறோமோ ஒவ்வொன்றும் கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறோம்னு சொல்லி அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டு பார்த்து அதுல வந்து ஒரு 100 கலோரி ஏறிடும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபிஷ் பொறிக்கிறீங்க, ஃபிஷ்ஷோ இல்ல பொட்டேட்டோவோ இல்ல ஏதோ ஒண்ணு நான்வெஜ்ஜோ இல்ல வெஜ்ஜோ ஏதோ ஒண்ணு நீங்க பொறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொறிக்கும் போது அதுல உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப ஒரு கட்லெட்னு வச்சுக்கோங்க, கட்லெட்டோ ஃபிஷ்ஷோ இப்ப பொறிக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்க ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பாப்பீங்க. சரி ஓகே உப்பு கரெக்டா இருக்கு அப்படின்னு அதோட ஒரு வாயில விட மாட்டீங்க. சரி ஓகே எடுத்தாச்சு இந்த ஒரு ஃபிஷ்ஷை ஃபுல்லாத்தையும் முடிச்சிருவோம், இந்த ஒரு கட்லெட்டை ஃபுல்லாத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஃபுல்லாத்தையுமே சாப்பிட டயத்துக்கு முன்னாடியே சமைச்சிட்டு இருக்கும் போதே அது ஒரு தான் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். அப்ப அதுல வந்து ஒரு சர்டைன் கலோரிஸ் கணக்கு இருக்கு இல்லையா, அந்த கலோரி நம்ம அப்பயே எடுத்துருவோம். அதுக்கப்புறமா சாப்பிடறதுக்கு உட்காரும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம். சோ இதுவும் இதுவும் சேரும் போது உங்களுக்கு இதுல ஒரு 100 கலோரி, இப்ப நீங்க சாப்பிடும் போது 200 கலோரினா உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு கலோரி 250னா கூட நீங்க அதை விட 50 ஜாஸ்தி தான் சாப்பிடுறீங்க. சோ அந்த தப்ப பண்ணாதீங்க. சரி அப்புறம் எப்படிதான் நாங்க வந்து சமைக்கும் போது டேஸ்ட் பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் ஆப்ஷனா நான் சொல்றேன். இப்ப ஒரு டைம் வந்துட்டு நீங்க சமைக்க போறீங்க அப்படின்னா இப்ப குழம்புக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சிருக்கீங்க, அந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டா போதும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், ஒரு டைம் செஞ்சுட்டாலே தெரியும். அதவே நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலயே 2 ஸ்பூனை போடுங்க, வேற ஸ்பூனை மாத்தாதீங்க, அந்த ஸ்பூன் கணக்கே வச்சுக்கோங்க. இவ்வளவு குழம்பு வைக்கிறோம்னா அது இந்த ஸ்பூனுக்கு இத்தனைதான் போடணும்ன்ற கணக்கு எப்படி நானும் ஒரு நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிய ஆரம்பிச்சிடும். சோ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி தான் பாக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. அப்புறம் வந்து அதே மாதிரி சால்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பூனை மெஷர் பண்ணி அதுல வந்து நீங்க போட்டுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்டு பாக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி எனக்கு சாப்பிட்டு தான் பார்க்கணும், டேஸ்ட் தெரிஞ்சாதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட குழந்தைங்களையோ இல்ல உங்க ஹஸ்பண்டோ இல்ல வேற யாரையோ வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்படின்றப்ப நம்ம அவங்க அடுப்படியில நிக்க மாட்டாங்க, வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் போயிருவாங்க, அதனால அது உங்களுக்கு கலோரி இன்டேக்கா ஆகாது. ஆனா நம்ம வந்து அடுப்படியிலே இருக்கிறதுனால ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி இப்படி நாக்கில வச்சு பார்த்தாலே அந்த ருசிக்கே திரும்ப திரும்ப சாப்பிடணும் திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படிங்கிற தாட் வந்துடும். சோ இந்த தாட் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க இந்த 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஒன்னு ஒரே அளவுக்கான ஸ்பூனை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறது, இந்த 2 ஸ்பூன் போட்டாலே இந்த குழம்பு கரெக்டா இருக்கும், இந்த இவ்வளவு ஸ்பூன் உப்பு போட்டாலே கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த கரெக்டான மெஷர்மெண்டான ஸ்பூனை வந்து அந்த பர்டிகுலர் பவுடர்லயோ இல்ல சால்ட்லயோ போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்டே எப்பயுமே கொடுக்கும். இல்ல மெஷர்மெண்டா எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கவங்களை தொட்டு நக்கி பாக்கலாம். இல்ல அவங்களும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல மனசை திடப்படுத்திட்டு ஒரு தடவை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா அதோட அவ்வளவுதான், திரும்ப அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற இந்த மன தைரியத்தையும் நீங்க வந்து வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு தடவை நக்கி பார்த்துட்டு விட்டுருவீங்க. சோ இந்த 3 விஷயத்த நீங்க வந்து டிப்ஸா ஃபாலோ பண்ணிக்கலாம், இதுதான் மெயினா வெயிட் போடுறதுக்கான மெயின் ரீசனே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மிச்ச உணவை வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து சாப்பிடுறது, இது வந்து நானே நிறைய டைம் பண்ணியிருக்கேன். இப்ப ஒரு கணக்கா வந்து ஒரு 4 இட்லி ஊத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 இட்லியில குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு எப்படியும் அதுல 1/4 இட்லி மிச்சம் இருக்குங்க, நான் என்ன பண்ணாலும் மிச்சம் இருந்திருக்கு. சோ அப்ப என்ன பண்ணுவேன், எனக்குன்னு ஒரு 3 இட்லி எடுத்து வச்சிருப்பேன், இந்த 1/4 இட்லியும் சேர்த்து போட்டு சாப்பிடுவேன், அப்ப அந்த 1/4 இட்லியான கலோரி எனக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகதான் செய்யும். இந்த தப்ப பண்ணாதீங்க, அதுக்கு பதில நீங்க வந்து கணக்கு பண்ணி சமைங்க. அதாவது வந்து குழந்தைங்க 3 இட்லி தான் சாப்பிடுவாங்கன்னா 3 இட்லி ஊத்துங்க, அதை விட அதிகமா ஊத்தாதீங்க. வேணும்னா நம்ம திரும்ப வந்து ஊத்திக்கலாம், சிரமத்தை பார்க்காம திரும்பியும் வந்து ஊத்திக்கலாம். சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 தோசை அடுக்கி வச்சிடுறது, அதுக்கப்புறம் வந்து வீட்டுல இருக்கவங்க போதும் போதும் சாப்பிடாம விட்டதுக்கு அப்புறம் அதுலுக்கு 2 தோசையும் சேர்த்து போட்டு நம்ம சாப்பிடுறது, அதுக்கு பதில சிரமத்தை பார்க்காம அப்பப்ப நீங்க செஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து அந்த அளவுகள் வந்து அதிகமாகாது. நம்ம வயிறு ஒண்ணும் குப்பத்தட்டி கிடையாது மிச்சம் இருக்கிறதெல்லாம் அள்ளி போடுறதுக்கு, ஏன்னா நம்ம வந்து சாப்பாடை வேஸ்டும் பண்ணக்கூடாது, அதே நேரத்துல வந்துட்டு நம்மளோட வயிறு குப்பத்தட்டியும் கிடையாது. சோ அதனால அப்பப்ப செஞ்சு சாப்பிடுற மாதிரி அளவா செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகளே வராது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து தனி உணவு, நமக்கு தனி உணவு செய்யறது நிறைய பேர் வந்து நம்ம வந்து டயட் டைம்ல பண்ணிதான் ஆகணும்.
ஏன் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சாப்பிடுற உணவுகளை நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா நான் வந்து இப்ப வந்து மில்லட் தோசை எல்லாம் நான் எடுத்துக்குவேன், ஆனா மில்லட் சம்பந்தமாலாம் செஞ்சா எங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரே டைம்ல ரெண்டு பேருக்கும் வந்து தோசை தான் வேணும். சோ ஒரே டைம்ல வந்துட்டு தோசைக்கு மாவாட்டும் போதே நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு அளவா மில்லட் மாவையும் நான் ஆட்டி வச்சுக்குவேன். சோ அவங்களுக்கு வந்து நார்மல் தோசை சுட்டு கொடுத்துருவேன், எனக்கு வந்து மில்லட்ல வந்து தோசை சுட்டு சாப்பிட்டுக்குவேன். சோ இந்த மாதிரி நீங்க ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், ஒரே குழம்பு தான் பட் தோசை வேற வேற. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சம்டைம் அவங்க வந்து பூரி தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க, ஆனா நான் டயட்ல இருக்கும்போது பூரி சாப்பிட முடியாது. அதே மாவு வந்து அவங்களுக்கு வந்து பூரியாவும் எனக்கு சப்பாத்தியாவும் போட்டுக்குவேன். இது மாதிரி நீங்க வந்து முன்னாடி நாளே பிளான் பண்ணிக்கோங்க, பண்ண 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 உங்களுக்கு வந்து கரெக்டா அது வந்து ஃபாலோ ஆயிடும். நிறைய பேர் சொல்றது பாத்தீங்கன்னா, என்னோட ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுல நிறைய வேலை இருக்கு, என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியல, என்னால வந்து வாக்கிங் போக முடியல, இந்த மாதிரி 1008 காரணங்கள் சொல்றாங்க. காரணங்கள் கண்டுபிடிக்கன்னா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, மார்னிங் ஏர்லியரா எந்திரிச்சு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்ல குழந்தைங்க எல்லா ஹஸ்பண்ட் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படியும் வீடு ஒரு 10 மணிக்கு மேல வந்து அமைதியாயிரும் யாரும் இல்லாம. அந்த டைம்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்ப கை குழந்தையே இருக்குன்னா ஒரு 10 மணிக்கு மேல திரும்ப அந்த குழந்தை தூங்கதான் போகுது. அந்த டைமை வந்து நீங்க ஆக்குபை பண்ணிட்டு அந்த டைம்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்ல நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன், என்ன என்ன சிஸ்டர் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாப்பிட்டுட்டு 1 hour கேப் கொடுத்து நீங்க பண்ணலாம். இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9:00 பண்ணிட்டீங்கன்னா நீங்க 10:00 ஒர்க் அவுட் பண்ணலாம். 1 hour கேப் இருந்தாலே போதுமானது. சோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இல்ல ஈவினிங் டைம் ஒரு 5 to 6 இல்ல 6 to 7 அந்த டைம்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ண முடியாத சிஸ்டர் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு 1/2 hour வாக்கிங் கூட போகலாம், வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம். 8-shape வாக்கிங் எல்லாம் இருக்கு, 2 தலவாணி வச்சுட்டு அந்த தலவாணி சுத்தி சுத்தி 8 வடிவத்துல நீங்க நடந்தா கூட அது வந்து நல்லாவே கலோரி வந்து உங்களுக்கு குறையும். ஒர்க் அவுட் பண்ண முடியாதவங்க வாக்கிங்லயே வெயிட்ட குறைச்சவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. சிம்பிளானது, யாரா இருந்தாலும் எந்த வயசுக்காரங்களும் என்ன பிரச்சனை இருந்தாலும் பண்ணலாம். அடுத்தது வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங், நான் போன தடவை வீடியோல சொன்ன மாதிரி 7 மணிக்கு உங்களோட சாப்பாடு முடிச்சிருங்க, டின்னரை முடிச்சிருங்க. 7 மணில இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் நீங்க வந்து சாப்பிடாம இருக்க போறீங்க. அந்த டைம்ல வந்து உங்களோட உடம்புல இருக்கிற கொழுப்புகளை கரைச்சு உங்களுக்கு எனர்ஜியா கொடுக்கும், அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்குலாம் வந்துட்டு இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்துட்டு உங்களோட அந்த நீங்க சாப்பிடக்கூடிய டேப்லெட்டோ இல்ல இன்சுலினோ அதோட அளவுகளை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டயபெட்டிஸ் அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க வேணும்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா வெயிட் லாஸ்க்கு ஃபீடிங் மதரா இருந்தாலும் நீங்க வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி அது சூட் ஆகுதுன்றத பாருங்க. ட்ரை பண்றதை விட உங்க மனசார வந்து நம்மளால முடியும் அப்படின்றத உங்க மனசை வந்து நீங்க செட் பண்ணுங்க. இப்ப நான் சொல்ல எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மனசு தாங்க காரணம். மனசு தான் எல்லாமே, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. அது மாதிரி மனசு வச்சா நம்மளால என்னன்னாலும் பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம வெயிட்ட குறைக்கிறோம் இந்த தீபாவளிக்கு. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம சைஸை விட கம்மியான சைஸ்ல சூப்பரா எடுத்து போட்டு ஜகஜாலியா தீபாவளியை கொண்டாடுறோம். அதுதாங்க இந்த தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்சோட ஒரு முக்கியமான மோட்டிவேஷன் ஸ்பீச்சு. சோ இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க ஃபேமிலினா அதாவது உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், உங்க குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்திலயும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். என் சைட்ல அந்த மாதிரி நடந்திருக்கு, உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கும். சோ அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். பாய்.